ஆகுமா? நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். குலத்தளவே ஆகும் குணம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். குலத்தளவே ஆகும் குணம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். குலத்தளவே ஆகும் குணம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். குலத்தளவே ஆகும் குணம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். குலத்தளவே ஆகும் குணம். எழுதி முடிங்க. ஆம்பல் நீராம்பல். நீர்னா என்னது? தண்ணீர். ஆம்பல்னா தண்ணீரில் முளைக்கல ஒரு பூ. தண்ணீரில் என்ன பூ இருக்கும்? லோட்டஸ் சொல்கிறான். லோட்டஸ் லில்லி சொல்கிறேன். வாட்டர் லில்லி. லில்லி ஆம்பல்ங்கிறது லில்லி தான். லோட்டஸ்னால் தாமரைப்பூ. லில்லிங்கிறதும் தண்ணீரில் இருக்கிற மாதிரி தாமரைப்பூவில் அது ஒரு வெரைட்டி. லில்லிங்கிறது அல்லி. அல்லி மலர் சொல்கிறோம்ல, அல்லி. தாமரைப்பூ ஒரு மாதிரி இருக்கும், அல்லி மலர் ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டு வேறு வேறு. ரெண்டுமே தண்ணியில் இருக்கிறது, ரெண்டு ஒரே மாதிரி தான். தாமரைப்பூன்னு சொல்லலாம், லில்லியும் சொல்லலாம், அல்லி. அது எப்படி இருக்கும்? நீர் அளவே ஆகுமா? தண்ணீர் எவ்வளவு உயரம் இருக்கோ அந்த தண்ணீருக்கு மேலே தாமரைப்பூ இருக்கும். அப்படி தானே? தண்ணிக்கு மேலே தானே மிதந்துக்கிட்டு இருக்கு. தண்ணீர் அளவு குறைஞ்சா அதுவும் உள்ளே போயிடும். மழை பெஞ்சு தண்ணீர் நிறையா வந்து தண்ணீர் அளவு உயரமாச்சுனாக்கா அந்த பூவும் மேலே வந்துடும். தண்ணிக்குள்ளே மூழ்காது, எப்போதும் தண்ணிக்கு வெளியே தண்ணிக்கு மேலே தான் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்க? நீராம்பல் நீரளவே ஆகுமா? தண்ணீர் அளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆம்பல் மலர், அல்லி மலர், தாமரை மலர் அதை விட உயரமாக இருக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இது எங்கே இருக்குது? திருக்குறளில் இருக்குது. அதில் என்ன சொல்கிறார்? வெள்ளத்து அணைய மலர் நீட்டம். வெள்ளம்ங்கிறதும் தண்ணீர் தான்.
வெள்ளத்தை அணைய மலர் நீட்டம். மலருங்கிறது அந்த வெள்ள தண்ணீரில் பூக்கக்கூடிய மலர், அது தாமரை மலரை எடுத்துக்கொள்ளலாம், வள்ளி மலரை எடுத்துக்கொள்ளலாம். அது தண்ணீர் அதிகமாகச்சுன்னா அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி உள்ளத்தணையது ஆகுமாம் உயர்வுனா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்து போகிறோங்கிறது நம்ம மனசில் எவ்வளோ ஊக்கம் இருக்குங்கிறத பொறுத்து. தாமரை பூ எவ்வளோ உயர்ந்து போகிறதுங்கிறது அது எவ்வளவு தண்ணீர் இருக்குங்கிறத பொறுத்து. தண்ணீர் குறைஞ்சா அது குறைஞ்சிரும், தண்ணீர் அதிகமாகச்சுன்னா அது அதிகமாகும். அதே மாதிரி நம்ம மனசில் எவ்வளவு ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம மேலே மேலே உயர்ந்து போவோம். ஊக்கம் குறைஞ்சதுனாக்கா காலம் குறைஞ்சிடும். ஊக்கம்ங்கிறது என்னது? ஊக்கம்னா கரேஜ்னு சொல்கிறோம்ல, மனதில் இருக்கக்கூடிய ஒரு உற்சாக உணர்வு. குஷியாக எப்பொழுதும் பையன் நோண்டிகிட்டே இருக்காங்கல்ல, அப்படி ஏதோ துருதுருன்னு இருக்கிறதுனா ஏதாவது ஒரு ஆக்டிவாக இருக்கிறது இருக்குல்ல. இல்லை அது இல்லைன்னா எப்படி இருப்பான்? சோம்பலாக தூங்கிட்டு இருப்பான், லேசி பாயாக இருப்பான், சோம்பேறியாக தூங்கிக்கிட்டு அழுது மூஞ்சியாக அழுது வடிகிற மூஞ்சியாகவே இருக்கும். எப்போதும் ஒரு டல்லாகவே சோம்பலாக உற்சாகம் இல்லாமல் இருப்பான். அப்படி இருக்கிற ஆள் வளர முடியாது. நமக்கு வளர்ச்சி மேலே நல்லா நிறையா படிக்கணும், நிறையா இருக்கணும்னாக்கா மனசில் அதுக்கு ஊக்கம் இருக்கணும். ஊக்கம்ங்கிறது மனசில் இருக்கக்கூடிய ஒரு உற்சாக உணர்வு, நம்ம செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல், அகத்தூண்டுதல். மனசு உற்சாகமாக இருந்தால் புறத்தில் உற்சாகம் இருக்கும். மனசில் ஏதோ சோகம் இருக்குது, ஏதோ கஷ்டம், வீட்டில் ஏதோ துக்கம் இருக்குது, இல்லை பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டோம், அப்படி எப்படி இருக்கும் மனசு? டல்லாக இருக்கும், அப்படி தானே? டல்லாக சோகமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது செய்யணும்னு தோணுமா? செய்யறதுக்கு மூடே வராது. அப்போ நல்லா ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு மூடு இருக்கணும். அந்த மூடுங்கிறது தான் அந்த ஊக்கம்ங்கிறது, என்கரேஜ் அப்படிங்கிறது கரேஜ்னு சொல்லுவாங்க. என்கரேஜ்னா பிறரை ஊக்கப்படுத்துறது, கரேஜ்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஊக்கம், நம்மை நாமளே ஊக்கப்படுத்தி கொள்வதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தூண்டுதல். அப்போ என்னது? அது நல்ல சிந்தனையினால் வரும் அந்த ஊக்கம். வந்து நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வளரணும். வளர்றதுன்னா உடம்பால் மட்டும் அக்கா மாதிரி அன்னை மாதிரி நம்மளை வளர்ந்துடணும்னு நினச்சா அது அது பாட்டுக்கு வளரும். அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியில்லை. நாலு இட்லியை உள்ளே போட்டால் போதும், எக்ஸ்ட்ரா ஒரு தோசையை போட்டாக்கா வளர்றது தானாக வளர்ந்துடும். வளர மாட்டேன், சாப்பிட்டா தானே வளர முடியும். சாப்பிட வளர போகிறோம், வளர்ச்சி அதுவாக நடக்கும். செடி கொடியெல்லாம் வளருது இல்லை, நாய்க்குட்டியெல்லாம் குட்டி குட்டி போட்டால் குட்டி உண்டாக இருக்குது, அப்புறம் 3 மாதத்தில் பார்த்தா இவ்வளோ பெருசாகிடுது, வளர்ந்துருது இல்லை. அது ஏதோ ஸ்கூலுக்கு போய் படித்தா வளருது? ஒன்றும் கிடையாது, அது அது பாட்டுக்கு வளரும். அதனால் வளர்ச்சிங்கிறது உடம்பு வளர்ச்சி, அது இயற்கையாக இருக்கும். நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டாக்கா நல்ல ஆரோக்கியமாக வளரும், இல்லைன்னா நோஞ்சானா வளரும். திருநாயெல்லாம் பார்க்குறோம்ல, ஏதோ அது கிடைக்கதான் சாப்பிடுது, அதனால் வத்தலும் தொத்தலுமாக இருக்குது, ஆனால் வளர்றது வளர்ந்துருது. வீட்டில் புஷ்டியாக வீட்டில் வளர்க்குற நாய் நம்ம மட்டன் சிக்கன்லாம் போட்டு எலும்பெல்லாம் போட்டு அது நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்து இருக்குது, பிஸ்கட்டெல்லாம் வாங்கி போட்டால் கொழு கொழுன்னு வளர்ந்து இருக்குது. இப்போ வளர்றது இருக்கும், ஹெல்த்தியாக வளர்றது, ஹெல்த்தியான ஃபுட் இருந்தால் ஹெல்த்தியான வளர்ச்சி இருக்கும் அது உடம்பில். அதே மாதிரி மனசும் வளர்ந்துக்கிட்டே போகணும். மனசில் இருக்கக்கூடிய ஊக்கம் வந்து நம்ம நல்லா வளரணும், நல்லா எல்லோரும் மாதிரி நம்மளும் நிறையா மார்க் வாங்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் ஏ கிரேட்டில் பாஸ் பண்ணணும், பெரிய நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும், கை நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்குது, அதான் ஊக்கம். அது மனசில் இருந்தால் நமக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வரும். அது இல்லைன்னா படிக்கிறதுல ஆர்வம் குறைஞ்சிரும். படிக்கிறது என்ன, ஒரே படி படின்னு சொல்கிறாங்க, எழுது எழுதுன்னு சொல்கிறாங்க, கஷ்டமாக இருக்கேன்னா. இப்போ கஷ்டமாக இருந்தாலும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினாக்கா பின்னாடி அது நல்ல வேலைக்கு போகிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதனால் நாளைக்கு கிடைக்கிறத நினச்சி இப்போ கனவு காணணும். நாளைக்கு நமக்கு இது நல்ல மார்க் வாங்கினா நம்ம எப்படி இருப்போம்? நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருந்து, ஒரு கார் இருந்து, ஒரு பைக் இருந்து எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மரியாதை இருக்கும்ல. அப்போ அதை நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும். அது எப்படி வரும்? கற்பனை பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடுமா? அப்போ அதுக்கு நம்ம இப்போ உழைக்கணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஊக்கம். அதனால் நல்லா செய்யணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஊக்கம் தான் என்ன, அதுக்கு தான் இந்த உதாரணம். அதனால் என்ன சொல்கிறாங்க, தான் கற்ற நூலளவுமே நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எப்படி இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய பூ தண்ணீரோட அளவு எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது உயருதோ, அதே மாதிரி நம்முடைய அறிவு, அந்த நுண்ணறிவு இருக்குல்ல, நுண்ணறிவு 2வது வரியில் 3வது வார்த்தை நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நுண்ணறிவுனா என்னது? நுட்பமான அறிவு, கூர்மையான அறிவு. ஒரு விஷயத்தை சொன்ன உடனே புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு. விஷயம் புரியுது இல்லை?
அப்போ நுட்பமான அறிவு இருந்தால் அது புரியும். அப்போ நல்ல அறிவாற்றல் அப்படின்னு அர்த்தம். நுண்ணறிவுனாக்க நல்ல அறிவாற்றல், அறிவுத்திறை, அறிவுத்திறன், அறிவாற்றல், ஸ்கில்னு சொல்கிறாங்கல்ல, ஸ்கில்னு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் சொன்னால் இன்டெலிஜென்ஸ். அது எப்படி வரும்? ஆ, அதுதான் சொல்கிறாங்க, தான் கற்ற நூலளவே ஆகுமா. தான் கற்ற, இப்போ தான் படித்த, அது நூல்னா புஸ்தகம், நூல்னா புஸ்தகம், நூலளவுனா எந்த மாதிரி புஸ்தகத்தை படிக்கிறோங்கிறத பொறுத்து நம்மளுடைய அறிவு வளர்ச்சி இருக்கும். நம்ம படிக்கிறது குப்பை புஸ்தகமாக படித்தாக்கா நம்ம அறிவும் குப்பையாக இருக்கும், அப்படி தானே? நம்ம கம்ப்யூட்டர் வச்சுருக்குறோம், ஃபோன் வச்சுருக்குறோம், அதில் சினிமா நடிகை, சினிமா நடிகரோட ஃபோட்டோவாக போட்டு வச்சா எப்படி இருக்கும்? அதான் இருக்கும், அதுக்குள்ளே தானே இருக்கும். நம்ம என்ன போட்டு வைக்கிறோமோ அதான் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே ஈன்னு ஒன்று தலையை விரித்து போட்டு ஒரு நடிகை சிரிச்சிக்கிட்டு இருக்கோம், அதானே? கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் அப்படி தானே இருக்காங்க பசங்கள்லாம் ஸ்கூலில், லேப்டாப், கவர்மெண்ட்டில் கொடுக்குற லேப்டாப்லாம் இந்த காலேஜ் பசங்க வாங்கினா என்னென்ன, ஏதாவது சினிமா நடிகர், நடிகை படம் போட்டு விஜய் படம்னா ஈன்னு இருக்கார் அவர் தான், அப்படி இருக்கார். அது என்ன, அப்போ என்ன, நம்ம என்ன போட்டு வைக்கிறோமோ அதை அது காமிக்கும். கம்ப்யூட்டர் வேறு ஏதாவது காமிக்குமா? நம்ம அதுக்குள்ளே என்ன போட்டு வைக்கிறோமோ அது அதை காமிக்குது. இப்போ நல்ல விஷயத்தை போட்டு வச்சோம்னாக்கா, அப்துல் கலாம் படத்தை போட்டு வச்சா, மகாகவி பாரதியார் படத்தை போட்டு வச்சா, திருவள்ளுவர் படத்தை போட்டு வச்சா, திறந்த உடனே அதை காமிக்கும். வேறு அந்த படமாக, சினிமா படமாக போட்டு வச்சாக்க திறந்தால் அதான் காமிக்கும். அதே மாதிரி நமக்குள்ள திருக்குறள், இந்த மாதிரி மூதுரை, நாலடியார், அறிவு சார்ந்த நூல்களை நம்ம படித்தோம்னாக்க நம்ம வாயை திறந்து பேசுகிற பொழுது நல்ல விஷயங்களாக வரும். வெறும் சினிமா விஷயமா, ஆனந்த விகடன், குமுதம் இப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க, சினிமா பத்திரிகையாக படித்தோம்னாக்க, பேப்பரில் பேப்பரை பார்த்தாக்க அதுலேயும் நிறைய அறிவுபூர்வமாக நல்ல விஷயம் வருது, பசில்ஸ்லாம் வருது. அதை விட்டுட்டு வெறும் சினிமா அரசியல் மட்டும் படித்தோம்னா அடுத்தவங்கள்ட்ட பேசுகிற போது என்ன வரும்? அதான் வரும், சட்டியில் இருக்கிறதானே அப்பையில் வரும். சட்டியில் நியூஸ் பேப்பர் படிக்கலாம், அது விஷயம் நாலு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், உலக நடப்பை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் படிக்கலாம். ஆனால் அதில் சினிமாவெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, படித்ததாக பிரயோஜனமாக ஒன்றும் கிடையாது. ஆ, எங்கே என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது தெரிந்து கொள்றதுக்கு படிக்கலாம். அதனால நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு அறிவு, ஒன்று ரெண்டு விஷயம் இதில், எவ்வளவு எவ்வளவு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு இருக்கும். நிறைய புஸ்தகம் படித்தாக்கா நிறைய அறிவு, அறகுறையா படித்தோம்னா அறகுறையா அறிவு, படிக்கவே இல்லைன்னாக்கா என்னது, முட்டை தான், அதுதானே? நல்லா புஸ்தகம் ஸ்கூல் பாடத்தையே நல்லா படித்தா 100 மார்க் வருது, அறகுறையாக படித்தா 50-60 மார்க் வருது, படிக்கவே இல்லைனாங்க முட்டை மார்க்கு வருது, அவ்வளோதானே? மனப்பாடம் ஆகாது, மனப்பாடம் ஏதோ ஆனதை வச்சு எழுதுவாங்க, கதை ரெண்டு வரி மனப்பாடமாக எழுதுவான், ரெண்டு வரி சொந்தமாக எழுதுவான், அவ்வளோதான். அப்போ என்னாச்சு, எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு அறிவு. அதனால தான் தொற்றனைத்தூரும் மணற்கேணி, ஆ, கற்றனை தூரும் அறிவு. தண்ணி கேணி எப்படி கேணு, கிணறு தோன்றாங்கல்ல, கேட்டு கிணறே காணாம, இப்போ கிணறே பார்க்க முடியல, எல்லாம் போர், போர் எவ்வளவு போர் போடுறோமோ அவ்வளவு தண்ணீர் வருது, அவ்வளவு ஆழமாக போக போக தண்ணீர் வரும்னா, இது மாதிரி எவ்வளவு படிக்க படிக்க அறிவு வேலை செய்யும். படிக்க படிக்க என்னது, அறிவு இருக்கு இல்லை, அது வேலை செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல் வேணும், அது நம்ம படிக்கிறதுனால அந்த தூண்டுதல் வருது. நம்ம மண்ணை தோன்றோம், தோண்டி மண்ணை எடுத்த உடனே என்ன ஆகுது, தண்ணி ஏற்கனவே உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குல்ல, உள்ளே இருக்க தண்ணீர் வந்து நம்ம மண்ணை எடுத்த உடனே அந்த இடத்துல தண்ணீர் வந்துடுது, அப்படி தானே? அப்போ ஏற்கனவே நமக்கு நல்ல அறிவு இருக்குது, நம்ம அது படிக்க 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 நல்லா வெளிப்படுது, நல்லா வெளிப்படும். ஒன்று, அப்புறம் என்ன படிக்கிறோங்கிறத பொறுத்து நம்ம அறிவு இருக்கும், எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு அறிவு வரும். ஒன்று, ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து என்னது, என்ன படிக்கிறோமோ அது மாதிரி அறிவு இருக்கும். நல்ல விஷயத்தை படித்தா நல்ல அறிவு இருக்கும், கணக்கு படித்தோம்னா எதை பற்றி அறிவு இருக்கும், நல்ல கணக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய கணக்கு சம்மந்தமான நூல்களாக படித்தோம்னா மேத்ஸில் நல்ல நாலேஜ் இருக்கும், அதானே? நல்லா எனக்கு சயின்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் யூடியூப்பில் பார்த்தாலும் சயின்ஸ் சேனலாக பார்ப்பேன், அதனால் அந்த மாதிரி சயின்ஸ் சம்மந்தமான புக்ஸாக படிப்பேன் அப்படின்னாக்கா அறிவியல் பற்றிய நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இல்லை எனக்கு லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு, இங்கிலீஷ் சம்மந்தமாக இல்லை தமிழ் சம்மந்தமாக இலக்கியம் சம்மந்தமாக நிறையா படிப்பேன்னா அதை பற்றி அறிவு வருது, அதை பற்றி அறிவு இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம என்ன படிக்கிறோமோ அது மாதிரி அறிவு இருக்கும், எவ்வளவு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு இருக்கும், அப்படி அதுதான் சொல்கிறாங்க. எது மாதிரி, இதுக்கு உதாரணம் என்னது, தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பூவோட உயரமானது இருக்கும், எந்த அளவுக்கு ஒருவன் படிச்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய அறிவு திறமையானது இருக்கும், என்ன படிச்சிருக்கிறானோ
அந்த அளவுக்கு அதே மாதிரி அவனுடைய அறிவு திறமையானது இருக்கும். இது ஒரு உதாரணம். அதனால் நம்ம நல்ல அறிவோடு இருக்கணும், நல்ல புத்திசாலியாக இருக்கணும், பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை பெரிய நல்ல டாக்டர் ஆகணும், நல்ல இன்ஜினியர் ஆகணும், இல்லை நல்ல நல்ல டீச்சர் ஆகணும், நல்ல சாமி ஆகணும்னா அதுக்கும் படிக்கணும், சாமியாராக ஆகணும் அப்படின்னா சும்மா காவி ட்ரெஸ் போட்டோம்னா சாமியாராக இருமா? இப்போ அதுக்கு சம்மந்தமானதை படிக்கணும். அப்போ எது நம்ம எது எந்த ஃபீல்டில் எந்த துறையில் நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த துறை சார்ந்த நூல்களை நிறையா படிக்கணும். வெறும் பாடப்புஸ்தகம் மட்டும் இல்லை, பாடப்புஸ்தகம் அது கொஞ்சம்தான், அது சம்பந்தமான புஸ்தகத்தை லைப்ரரியில், சாமி புஸ்தகம் நல்ல ஆன்மீகத்தில் நல்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னாக்கா ஆன்மீகம் சாமி ஆன்மீகம் சம்மந்தமான புஸ்தகங்களை படிக்கணும். அதனால் நமக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதன் முதல் கண்டுபிடிக்கணும். நமக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக, படிக்கிறதுலேயே எந்த சப்ஜெக்டில் அதிக இன்ட்ரெஸ்ட்டு, மேத்ஸ்லையா சயின்ஸ்லையா இல்லை லாங்குவேஜ்லையா, நல்ல தமிழில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை இங்கிலீஷில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை வந்து ஹிஸ்ட்ரி ஜார்வி சோசியல் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி எதில் வேணாலும் இருக்கலாம், எதில் வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அது சம்மந்தமான நூல்களை நிறையா படித்தோம்னா நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். இது பிரயோஜனமான, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு விஜய் பார்க்குறதா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, தலைனா அஜித் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அதனால் அஜித் சம்மந்தமான புக்கையாக வாங்கி படிக்கிறேன்னு பிரயோஜனம் இருக்கா? அது வேலை வேலை அஜித்தை வேலை கொடுக்க போகிறாரு, இல்லை விஜயா நமக்கு வேலை கொடுப்பாரு, விஜயா சம்பளம் கொடுப்பாரு, அதனால் அது பிரயோஜனம் கிடையாது. அது பரீட்சையில் ஏதாவது சரியா விஜய் வேலை கொடுக்க மாட்டார், பரீட்சையில் ஏதாவது விஜயை பற்றி கேள்வி கேட்பாங்களா, விஜய் அடுத்து என்ன படத்தில் நடிக்கிறார், விஜய் கடைசியாக நடித்த எந்த ஹீரோயினோட நடித்தார் அதெல்லாம் கேட்பாங்கள, அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் சும்மா பொழுதுபோக்கு, அவ்வளோதான், போகிறோம் பார்க்குறோம் சினிமா பார்க்குறோம், அது வந்து அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பொழுதுபோக்கே தானே, அதுக்கு மேலே அது வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் பிரயோஜனப்பட போகிறதே கிடையாது. சொல்லப்போனால் அந்த ரெண்டு மணி நேரத்தை வேஸ்ட்டாக தான் ஆகிச்சு. நல்ல படமாக இருந்தால் பரவாயில்ல, பொன்னியின் செல்வன் மாதிரி ஏதோ வரலாற்று கதை அப்படின்னா ஏதோ ராஜராஜ சோழனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாத கற்பனை கதை இவனாக எடுத்து அளந்து விட்றான் அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரம் வேஸ்ட்டு. அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு லைப்ரரியில் போய் ஒரு நல்ல புக்கு எடுத்து படித்தாக்க அறிவு வளரும். அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு தியேட்டரில் உட்காந்து போனால் இருந்த அறிவும் போயிடும், அவ்வளோதான், நம்மளை முட்டாளாக்கிடுவாய். இந்த படம்லாம் அப்படித்தான் வருது, நம்மளை முட்டாளாக்குற படமாக தான் வருது, அப்படியே அறிவை வளர்க்குற படமாக வரலை. இருக்கட்டும், அதனால் என்ன படிக்கிறோங்கிறதும் எவ்வளவு படிக்கிறோங்கிறது தான் நம்மளுடைய அறிவுக்கான அளவுகோல். அறிவு வளர்ந்துக்கிட்டே போகணும்னாக்க முடி வளர்கிற மாதிரி அது வெளியே தலைக்கு வெளியே முடி வளருது, தலைக்கு உள்ள அறிவு வளரணும்னா படிக்கணும், தலைக்கு வெளியே முடி வளரணும்னா நல்லா என்ன பண்ணணும், ஷாம்பு போட்டு குளிக்கணுமா? அது தலைக்கு வெளியே தலை நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுன்னா முடி கொட்டிக்கிட்டே போகும். அதனால் அதுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி, அதுக்கு நூரிஷ் பண்ணுற மாதிரி, அதை நரிஷ் பண்ணுற மாதிரி ஏதோ இருக்குது. நல்ல உணவு நல்ல காய்கறிகள்லாம் நல்லா சாப்பிட்டா அது தானாக வளரும், அவ்வளோதான். கருவேப்பிலையெல்லாம் நிறையா சாப்பிட்டா நல்லா கருகருன்னு வளரும்னா அது வேறு. அதே மாதிரி அறிவுக்கு நல்ல தீனியாக போட்டோம்னாக்கா அறிவு நல்லா வளரும். அது இது உதாரணம், இது மாதிரி தண்ணீரில் இருக்கக்கூடிய பூ மாதிரி உதாரணம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். செல்வம்னா என்னது? பணம். செல்வம்ங்கிறது பணம். நம்மள்ட்ட எவ்வளவு பணம் இருக்குது, நம்ம அம்மா அப்பாட்ட எவ்வளவு பணம் இருக்குது, பின்னாடி நம்ம வேலைக்கு போய் உழைச்சி சம்பாரித்தா அது நம்ம பணம். இப்போ நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் யாரோட பணம்? அம்மா அப்பாட்ட இருக்கிற பணம். அம்மா அப்பா அவங்க உழைத்து சம்பாரித்து வச்சுருக்காங்க. அதில் வந்து பிறக்கிற போது என்ன பண்ணுறோம், சிலர் வந்து சிலர் அம்மா அப்பா பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்காங்க, சிலர் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கும், அப்புறம் இன்னும் ரொம்ப சாதாரணமாக குடிசை வீட்டில் இருக்கிறாங்க, கூலி வேலை தான் பார்க்குறாங்க, அப்படி இருக்குல்ல. இது வந்து இயல்பாக இருக்கிறது. நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்கணும், நம்ம ஏதோ செலக்ட் பண்ணி கொண்டு வந்தோமா, கடையில் போய் ட்ரெஸ் வாங்குற மாதிரி, தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்குற மாதிரி, இந்த பேண்ட் வேணாம், இது மாடர்னாக இருக்குது, இந்த பேண்ட் எடுத்துக்கலாம், இந்த சுடிதார் எடுத்துக்கலாம், இந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாம், அதே மாதிரி நம்ம கடையில் போய் இது அந்த அம்மா அப்பா வேண்டாம், இந்த அம்மா அப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோமே, ஒன்றும் கிடையாது. கடவுள் கொடுத்தது தான், நம்ம கையில் அது இல்லை. பணக்கார அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறதா, ஏழை அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறதா, படித்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறதா, படிக்காத அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறதெல்லாம் நம்ம கையில் இல்லை. அதே மாதிரி தான் அவங்களுக்கும்,
நமக்கு வந்து குழந்தை கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியும். ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா யாருக்கா தெரியுமா? அது கடவுள் கொடுக்கறதா. அது கருப்பாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமா தெரியுமா? பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது புத்திசாலியாக இருக்குமா மக்கா இருக்குமா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அது பிறந்து வந்தால் தான் தெரியும், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதனால் அம்மா அப்பாவுக்கு நாம் வந்ததும் கடவுள் அம்மா அப்பாவுக்கு நமக்கு கடவுள் குழந்தையாக கொடுத்துருக்காங்க, நம்மளை கொடுத்துருக்காங்க. வேறு நமக்கு அப்படி ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் மாற்றிக்கொள்ள முடியாது, அப்படி தானே? நம்ம சாய்ஸில் இல்லை, இது கடவுள் கொடுத்தது, நம்ம சாய்ஸில் இல்லை. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது நாம் முந்தின பிறவிகளில் செய்த தவம். அதான் அங்கே தவம் இருக்குல்ல, தவத்தளவே ஆகுமாம்னு இருக்குல்ல, மேலை தவத்தளவே, மேலைனா முந்தின பிறவிகளில். இப்போ நம்ம பிறந்திருக்கிறோம், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிறந்திருந்தோம், அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தோம், அப்படி முன்னாடி பிறந்ததில் நம்ம பண்ண நல்ல காரியத்தினா நல்லா நிறைய நல்லது பண்ணியிருந்தோம்னா இப்போ நல்லா அம்மா அப்பா இருப்பாங்க. நிறைய பேருக்கு தான தர்மங்கள் நிறையா பண்ணியிருந்தாக்கா இப்போ நல்ல அம்மா அப்பா நல்ல பணத்தோட செல்வத்தோடு இருப்பாங்க. அப்படி இருக்குது. நம்ம போன பிறவியில் என்ன பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிறவியில் நமக்கு உடம்பு கிடைக்கிறது, அம்மா அப்பா கிடைக்கிறது, படிப்பு கிடைக்கிறது, நம்ம சம்பாதிக்கிற பணம் கிடைக்கிது. அம்மா அப்பா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிலருக்கு ஈஸியாக பணம் கிடைச்சிருது, சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இருக்குல்ல, அவங்க முயற்சி ஒன்றா இருந்தாலும் உழைப்பு ஒன்றா இருந்தாலும் ஆனால் வரக்கூடிய வருமானத்தில் வேறுபாடு இருக்குது, அப்படி தானே? ஒரே ஆஃபீஸில் மேனேஜர் வேலை பார்க்குறாரு, அவர் 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாரு, அவருக்கு 30,000 ரூபா சம்பளம் தான். அதே ஆஃபீஸில் வந்து பியூனா ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவருக்கு வந்து 3,000 தான் சம்பளம் தான். ஒரே 8 மணி நேரம் தானே வேலை பார்க்குறாங்க. அப்போ இவரும் உழைக்கிறார், அவரும் உழைக்கிறார், சிலருக்கு குறைவாக கிடைக்குது. சில பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கே அப்படித்தான். நம்ம தெருவில் மளிகை கடை பார்க்குறோம், ஒரு மளிகை கடையில் நிறையா கூட்டம் இருக்குது, நல்லா ஓடுது. ஒரு கடையில் சுமாராக கூட்டம் இருக்குது. இப்போ இவரும் வியாபாரம் பண்ணுறார், அவரும் வியாபாரம் பண்ணுறார். அப்போ அதெல்லாம் என்னது, நம்மளுடைய முயற்சி மட்டும் இல்லை, நம்ம செய்த புண்ணியத்தோட பலனும் இருக்குது. முந்தின பிறவிகளில் செய்த தவத்தோட பலனும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அது கிடைக்கும். அப்போ அதனால் என்ன பண்ணணும், அடுத்து நமக்கு இந்த ஒரு பிறவியோட முடிகிறாது. திரும்ப அடுத்த பிறவி எப்படி முன்னாடி பிறந்திருந்தோமோ அதே மாதிரி அடுத்த பிறவி வரும். அடுத்த பிறவியில் மனுஷனாக பிறக்கலாம், நாயாக பிறக்கலாம், நிறையா பிறக்கலாம், எப்படி வேணாலும் பிறக்கலாம். நம்ம நல்லது பண்ணியிருந்தோம்னா நல்ல மாதிரி பிறப்போம், நிறைய கெடுதல் பண்ணியிருந்தோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி பிறப்போம். அப்போ இந்த பிறவி எப்படியோ முன்னாடி பண்ண தவத்தினால வந்துருச்சு, அடுத்த பிறவி நான் வந்து அம்பானி வீட்டில் பிறக்கணும்னா, பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறக்கணும் அப்படின்னு நினச்சேன், இல்லை இன்னும் நல்லா வேற நல்லா இன்னும் வேற மாதிரி இன்னும் நல்லா பிறக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ நிறைய நல்லது பண்ணணும், இப்போ நல்லா புண்ணியம் பண்ணணும். அதனால் ஏற்கனவே முந்தின பிறவிகளில் செய்த தவத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்மளுடைய வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதனால் இப்போ கிடைச்சதை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. ஐயோ இப்படி போய் கிடைச்சிருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மாற்ற முடியுமா? ஒன்றும் மாற்ற முடியாது. முடி தலையில் முடி கொட்டி போச்சேன்னு வருத்தப்பட்டாவா? அதை மாற்ற முடியுமா? ஒன்றும் பண்ணி போனால் வயசானால் போகத்தான் செய்யும், அது தானே? இப்போ இளமையாக இருக்கிற போது எல்லாம் முடியலாம், நிறையா இருக்குது. வயசாக வயசாக கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சிக்கிட்டே போகுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே போகுது. முடி கொட்டுதில்ல, ஆண்களுக்கு மொட்டை சொட்டை தலையாயிருது, அது பார்க்குறோம், சொட்டை தலையாயிருது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஏதாவது டை அடித்தாக்கா, டை அடித்தாலும் டை அடிச்சிருக்கிறான்னு தெரியுது பார்த்த உடனே. அது இயற்கையாக நடக்கக்கூடியது. அதனால் இது இப்படி கிடச்சிருச்சே, இப்படி வந்துருச்சே, இப்படி இருக்கேன்னு நினச்சி இருக்கிறத நினச்சி வருத்தப்படக்கூடாது. நமக்கு என்ன இருக்கோ முந்தின பிறவியில் நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கேற்ற பலன் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நல்லா இருந்தோம்னா எதிர்காலத்தில் அடுத்த பிறவியில் நல்லா இருக்கும். அதனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னது, இப்போ நம்ம நல்லா இருக்கிறோமா இல்லையா, நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதான் பார்க்கணும். இப்போ நம்ம நல்ல விதமாக நடந்து கொள்ளணும், நல்ல விதமாக படிக்கணும், நல்ல விதமாக. நம்ம அப்பா வந்து அவர் படிக்கிற காலத்தில் விளையாண்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒழுங்காக படிக்காமல் இருந்தார், அதனால நல்ல வேலை கிடைக்கல, நல்ல சம்பளம் கிடைக்கல, அதனால கஷ்டப்படுறாருன்னா. அப்போ அந்த கஷ்டம் நாம் படக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், நாம் நல்லா படிக்கணும், ரைட்டரா தானே? இப்போ நம்ம அப்பா கஷ்டப்படுறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஏன் மேனேஜராக அவர் வேலைக்கு போயிருக்கலாமே, ஏன் பியூனா வேலைக்கு போனாருன்னா, மேனேஜராக வேலைக்கு போயிருந்தால் 30,000 ரூபா சம்பளம் கிடைச்சிருக்கும், பியூனா வேலைக்கு போகிறதுனால 5,000 தான் சம்பளம் கிடைக்குது, அதனால் ஏன் மேனேஜராக போயிருக்கலாமேன்னா, மேனேஜராக போகிற அளவுக்கு அவர் வந்து அவர் படிப்பை வளர்த்து கொள்ளலை, இல்லை அவங்க அம்மா அப்பா அவர் வளர்ந்த சூழ்நிலையில் அதான் படிக்க முடிஞ்சுது. அது வேறு இருக்குல்ல, நான் டாக்டருக்கு படிக்கணும்னாக்க 50 லட்சம் ரூபா பணம் வேணும், எங்கே போகிறது? இப்போ படிக்கணுங்கிற திறமை இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆர்வம் இருந்தாலும் அதுக்கான சூழ்நிலை வசதி இருக்கணும், அது இல்லைங்கிற பொழுது கஷ்டம் இருக்கும். அதனால்
அவங்கள மாதிரி நாம் கஷ்டப்படக்கூடாதுன்னா நாம் இப்போ படிக்கிற வயசில் நல்லா படிக்கணும். அதுதான் போயிட்டு வாங்க. அதனால் தவம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பண்ண முயற்சி. தவங்கிறது எப்படி புரிஞ்சு கொள்ளணும், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருக்கிறோமோ அதனுடைய விளைவு தான் நம்ம இப்படி இருக்கிறோம். அப்போ எதிர்காலத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னா இப்போ நம்ம சரியாக இருக்கணும். தீபாவளிக்கு ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டான்னா, ஸ்வீட்டு காரமாக ரொம்ப சாப்பிட்டான், அப்புறம் அடுத்த நாள் என்னாச்சு, வயிற்று வலி. எப்படி தானே இருக்க வந்ததா, வயிற்று வலி வந்ததா, அவ்வளவு சாப்பிடலை நைட்டு, பரவாயில்ல. அப்போ என்னாச்சு, ஏன் வயிற்று வலி வந்ததுன்னா, ஏன் வயிற்று வலி வந்தது, இன்னைக்கு எனக்கு வயிற்று வலி இருக்குது, ஒரே வயிற்றாலையாக போகுதுன்னா, பிச்சுக்கிட்டு போகுதுன்னா, இல்லை வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, ஒரே தலைவலியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நேற்று நீ ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். அதானே, நேற்று சாப்பிடக்கூடாத சாப்பிட்ருக்க, இல்லை ராத்திரி 2 மணி வரைக்கும் டிவி பார்த்துருந்துருக்க, அதனால இப்போ தூக்கம் இல்லை, தலைவலி வருது. அதானே, தூக்கம் சரியாக இல்லைன்னா தலைவலி வரும். ஏன் தூக்கம் சரியாக இல்லை, நேற்று உட்காந்து கிரிக்கெட் மேட்சை பார்த்துக்கிட்டே இருந்தான், பார்த்துக்கிட்டே இருந்தான், இல்லை டிவியில் சினிமா படம் பார்த்துக்கிட்டே இருந்தான், தூங்காமல் தூங்குற நேரத்தையும் கடந்து பார்த்துக்கிட்டே இருந்தான், அதனால தலைவலி. அப்போ என்னது, இன்றைக்கி நாம் படுற கஷ்டத்துக்கு என்ன காரணம், நேற்று சரியாக இல்லைன்னு அர்த்தம். நேற்று சரியாக இருந்தால் இன்னைக்கு சரியாக இருக்கும். இப்போ நாளைக்கு சரியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், இன்னைக்கு நாம் சரியாக இருக்கணும். நேற்று ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போச்சு, ஏதோ ஆசைப்பட்டு சாப்பிட்டோம், இல்லை ஆசைப்பட்டு டிவி பார்த்துட்டோம், அது நேற்று கடை இன்னைக்கு அந்த துன்பத்தை அனுபவித்து கொள்ளலாம். என்ன சார், போயிட்டு வாங்க, வேகமாக போயிட்டு வாங்க. அதனால் அது நேற்றோட நேற்று கதை நேற்று போச்சு, அதனுடைய விளைவை இன்னைக்கு அனுபவிக்கிறோம். ஆனால் நாளைக்கு இந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா நாளைக்கு நம்ம இன்னைக்கு சரியாக இருக்கணும். அதான் சொல்லுவேன், இன்னைக்கு சரியா இருக்கு. அதே மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்ற முடியாது, போன பிறவியில் சரியாக இல்லைங்கிறதுனால இந்த பிறவியில் சில கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இந்த பிறவியில் சரியாக இருந்தோம்னா அடுத்த பிறவியில் நல்லா இருப்போம். அதுதான் தவம். ரைட்டா, அப்புறம் கடைசி வார்த்தையை சொல்லி முடிச்சிடலாம், அப்புறம் கதைக்கு போகலாம் நேரமாவது. ஆ, இப்போ மேலை தவத்தளவே, மேலை தவம்னாக்கா முந்தின பிறவியில், இதற்கு முன்னாடி இன்னும் வரிசையாக ஓவராலாக கிளம்பிக்கிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கூட்டு போகணுமா, இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளாஸே காலியாகிடும் போலது. போயிட்டு வாங்க, வேகமாக போயிட்டு வாங்க. ஆ, அப்போ முந்தின பிறவிகளில் செய்த தவம் இந்த பிறவியில் நமக்கு பலனாக இருக்குது. அடுத்தது, குலத்தளவே ஆகும் குணம். நம்மள்ட்ட சில நல்ல குணம், சில குணம், நம்ம குணங்கிறது என்னது, நம்மள்ட்ட இருக்க நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய குணம் இருக்குல்ல. சில விஷயங்கள் நமக்கு நல்லதாக தோணுது, சில சமயம் சில விஷயங்கள் நமக்கு கெட்டதாக தோணுது, நம்மளை அறியாமலே தோணுது. அதானே, அப்போ அது என்னது, ஏதோ முன்னோர்கள் அம்மா அப்பா அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண அவங்களுடைய குணம் நமக்கு வருது. அம்மா அப்பாவுடைய குணம் தானே நமக்கு வருது, அவங்க சில நல்ல குணங்கள் அவங்கள்ட்ட இருந்தால் அந்த நல்ல குணம் வருது, அவங்கள அறியாமல் சில கெட்ட குணங்களை பழகியிருந்தால் அதுவும் நமக்கு வருது. நோயெல்லாம் சொல்கிறான்ல, கேன்சர்னா கேன்சரு அல்லது சுகர் எல்லாம் அப்பா அப்பாட்ட இருந்தது பையனுக்கு வருது, பரம்பரையாக வருது. இது வந்து உங்கள் ஹெரிடிட்டியில் இருக்கிறதுன்னு சொல்கிறான், பரம்பரை நோயின்னு சொல்கிறான். அதே மாதிரி குணமும் பரம்பரையாக வருது, நல்ல குணமும் பரம்பரையாக வருது, கெட்ட குணமும் பரம்பரையாக வருது. நம்ம என்ன பண்ணணும், நல்ல குணத்தை விடாமல் தக்க வைத்து கொள்ளணும், கெட்ட குணமாக இருந்தால் அதை படிப்படியாக நம்ம விட்டுறணும். நம்மளை அறியாமல் அது நம்ம மனசுக்குள்ளே வரும், நம்ம ஒன்றும் திட்டமிட்டு ஏற்படுத்துறது இல்லை. எப்படி வந்து நம்ம செடி மண் இருக்குது, மண்ணில் வந்து மழை பெஞ்ச உடனே செடி முளைக்குது, என்ன செடி முளைக்குது, எல்லா செடியுமே முளைக்கும், நல்ல செடியும் வரும், குப்பையான குப்பை செடியும் வரும். நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல செடி ரோஜா செடி நல்ல செடியை வைத்து கொண்டு குப்பையெல்லாம் அந்த கலையெல்லாம் பிடிங்கி போடுறோம். அதே மாதிரி நம்ம மனசில் நல்ல குணமும் வரும், கெட்ட குணமும் வரும், அது வந்து நம்ம கையில் இல்லை. அதுதான் குலத்தளவுன்னு சொல்லியிருக்கு. குலம்னாக்க நம்மளுடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அவங்களுடைய குணம் நம்மள்கிட்ட தொடர்ந்து வருது. அதில் நல்ல குணத்தை நம்ம பிடிச்சிக்கணும், கெட்ட குணமாக இருந்தால் விட்டுறணும், கெட்ட குணமாக இருந்தால் விட்டுறணும். அதுதான் ஒரு பாட்டை படிச்சுட்டு கதை போகுது, போகுமா அடுத்த பாயிண்ட்டுக்கு. அடுத்ததுக்கு, நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகும் குணம். நெக்ஸ்ட், அடுத்து என்ன?
மேத்ஸ் பார்க்கலாமா? ரைட்டு. என்ன போயிட்டு வாங்க. சொன்னேன்